சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தினமும் நீங்கள் இப்படி படிங்க இல்லத்தரசிகள் நான் இதுவரைக்கும் இப்படி நான் வீடியோ கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ கொடுக்குறேன் இல்லத்தரசிகள்னு சொல்லி பொதுவாக செமினாரில் எல்லா இடத்துலையும் பேசுவேன் ஃபேமிலி கேர்ள்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேசுவேன் பட் ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ கொடுக்குறேன் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா என அனுபவம் வந்துருச்சு எனக்கும் இப்போ ஒரு என்னுடைய மனைவி இருக்காங்க இப்போ குழந்தை இருக்குது அந்த குழந்தையை என் மனைவி எவ்வளோ சிரமப்படுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு அனுபவ ரீதியாகவே பார்த்துட்டேன் ஆயிரம் பேர் நான் இதுக்கு முன்னாடி நான் பேசினவங்க என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனால் அது அனுபவமாக பார்க்கும்போது மட்டும்தான் தெரியுது பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டா படிக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ அப்போ இனிமேல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் படிக்கிறவங்க இல்லத்தரசிகள் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர்னு ஒரு ஒரு வீட்டில் பெர்மிஷன் வாங்கி வரணும் எப்படியாவது பெர்மிஷன் வாங்கணும் இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட அது இதுன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி உங்கள் குழந்தையில சமாளிக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் நீங்கள் என்ன பண்ணிட்டிங்கன்னா பல கஷ்டங்கள்லையும் பல வேதனைகள்லையும் நீங்கள் அப்படியும் கஷ்டம் வேதனைன்னா அது எப்படின்னு என்ன சொல்லணும்னா ஒரு ஜாப்புக்கு போகணுங்கிற வேதனை மற்றபடி குடும்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜாப்புக்கு போனோங்கிற ஆசை தான் வேதனைன்னு சொல்கிறேன் அந்த வேதனையில் நீங்கள் இருக்கும்போது டெய்லி ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண ரெடினா ஒரு வாரத்துக்கு ஏழு மணி நேரம் நல்லா பார்த்துக்காங்க அந்த ஏழு மணி நேரத்தை நீங்கள் ஒரு மாதத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கவேன் ரெண்டாவது மாதத்தில் அந்த ஏழு பத்து மணி நேரம் ஆகும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் யூடியூப்பில் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறீங்க அந்த பழக்கம் அப்படியே ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உழைப்பை பார்த்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருவாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் மொதல் வர்றவங்கள பாராட்டுறதெல்லாம் அந்த உலகம்லாம் மாறிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி நீ ஓடுறீங்கள அதை பாராட்டுறதுக்கு இன்றைக்கி உலகம் தயாராகிடுச்சி ஏன்னா யாருமே ஓடக்கூட இல்லை எல்லாம் வேடிக்கை பார்க்கவும் கைத்தட்டு தான் தயாராக இருக்காங்க ஸோ நீங்கள் மொதல் ஓடுங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கலங்கிறதே நீங்கள் ஓடுறத பார்த்து என்ன பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நீங்கள் அப்போ டெய்லி ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஓடுங்க ஓடிட்டே இருந்துட்டு ரெண்டாவது மாதம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஓடுவீங்க மூணாவது மாதம் மூணு மணி நேரம் ஆகும் தேர்வு வரும்போது நாலு மணி நேரம் ஆகும் உங்களுக்கே காஃபியை வச்சு உங்கள் ஹஸ்பண்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் உண்மையான உழைப்பை கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில் நீங்கள் சம்பாரித்து யார் கொடுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் தான் கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறீங்க உங்கள் அப்பா அம்மா கட்டி கொடுத்த உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா ஊருக்கு திருவிழாவுக்கு போனால் கூட பாப்பா என்னங்க பண்ணுது அப்படின்னு கேட்டால் பாப்பா ஜாப்பில் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்குது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஒன்று போதும் நீங்கள் வேறு ஒரு சந்தோஷமும் இந்த ஒரு இது இல்லை இல்லை ப்ரைவேட்டில் ஜாப் இருந்தால் கூட ஓகே தான் இப்போ ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க ஏன் அது கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதுவும் கௌரவம் தான் வருமானம் கம்மியாக இருக்கலாங்க ஸோ டீச்சிங் ஏதோ ஒரு ஜாப் ஏதோ வருமானம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் வேலையில தானே இருக்கும் சும்மா இருக்கிறக்கு ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம்ல அதனால் இல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைய சமாளிக்கிறது கஷ்டம் தான் குழந்தைய சாப்பிட மாட்டேதா தட்டு கலர் கலராக தட்டு வாங்கி வைங்க ஒன்றுக்கு மூணு கன் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு வாட்டர் கன் கலர் கலராக இருந்தால் பிள்ளையை எப்படி தண்ணி குடிச்சிருங்க சாப்பிட்றது தட்டில் ஒரு நாளைக்கு செவ்வாய் இந்த தட்டு புதைக்கிழமை அந்த தட்டு அப்படின்னு பழக்கப்படுத்தி விட்டோம்னா ஒரு ஆசைக்கு அந்த தட்டுக்காகவே அந்த பிள்ளையை எப்படினாலும் சாப்பிட்ருங்க நல்ல பொருள்களை சாப்பிட கொடுத்திங்கன்னா அந்த பிள்ளையை கரெக்டாக சாப்பிட்ருங்க ஒரே பொருளை நீங்கள் ஊட்டி ஊட்டி விட்டனால தான் பிள்ளையை சாப்பிடாதனால உங்களுக்கு ஆகி பிள்ளையில கவனிக்கணும் வீட்டை கவனிக்கணும் ஒரு மாதிரி போயிடுறீங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளாம் படித்தவங்க நாளும் தெரிஞ்சவங்க ஸோ அதனால் வந்து இப்படி நீங்கள் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை பண்ணிவிட்டேங்க நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாமுக்கு டெய்லி ஒன் ஹவர் உட்காந்துடலாம் நூறு சதவீதம் சொல்கிறேன் நீங்கள் டெய்லி ஒன் ஹவர் ரெடினா ஷெடியூலை பாருங்கள் ஷெடியூல் ஒன்று வெளியிடுறேன் அந்த ஷெட்யூல் படி டெய்லி ரெண்டு பாடம் படிங்க குறைவாக படிங்க அடுத்த நாள் அரையும் படிங்க அந்த அரையும் குறையும் ஒரு மாதம் கழித்து சேர்ந்து பார்த்தா அறியாமல் அறுபது சதவீதம் படிச்சிருப்பீங்க இதுதான் முதல் ஸ்ட்ராட்டஜியே நீங்கள் எடுத்தொன்னே டாப்பு டக்கரை வரணும்னா நம்ம அதை சினிமாவில் தான் நடிக்கணும் டாப்பு டக்கர்லாம் வர முடியாது நம்ம எடுத்தோன்னே மிடில் லெவலில் அரங்குறையும் அரையும் குறையும் அரையும் குறையமாக கற்றுக்கிட்டவங்க தான் அந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க இதை நீங்கள் இங்கே போய் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் முழுமையாக கற்றுக்கிறது அரையும் குறையிலேருந்து முழுமையாக வந்துக்கலாம் கொஞ்சம் நாளாகும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக கற்றுக்குருவோம் அதை விட்டுட்டு யோசிக்கிறனால கவலைப்படுறனால எந்த ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்காது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ திரும்பவும் சொல்கிறேன் ஒரு சேலஞ்சாக பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பயோ சோகம் வரும்போதும் கவலை வரும்போது மோட்டிவேஷன் வேணுங்கிற போது உங்கள் குழந்தை முகத்தை பாருங்கள் உலகத்தில் அதை விட ஒரு சிறந்த மோட்டிவேஷனும் ஒரு வைராக்கியமும் எதுவும் வராது உங்கள் குழந்தை முகத்தை பாருங்கள் உங்கள் குழந்தை முகத்துக்காக படிங்க யார் மேலே கோவம் இருக்கிறத கூட உங்கள் யார்ட்டையும் காமிக்காமல் உங்கள் குழந்தை முகத்தை பார்த்து நல்லா படிங்க சமைக்கும் போது நல்லா சமைக்கணுமா உங்கள் குழந்தை முகத்தை பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்லா நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க குழந்தை முகத்தை பாருங்கள் உங்க குழந்தைக்காகவே வாழுங்க உங்கள் குழந்தைக்காவே உழைச்சிக்கோங்க ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுடைய உழைப்பும் முயற்சி இருக்கிறவங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டுவான் தேங்க்யூ